எதிர்கட்சி தலைவர் அம்மாவோட மரணத்தை பத்தி பேசினாரு, அது கூட விட்டாரு. இப்ப திருப்பி அவர் ஆரம்பிச்சிருக்காரு. சி வி சண்முகம் பேசுறதுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல விரும்பல. ஒரு அமைச்சரா அவர் பேசல, அவர் தெளிவா இருந்தாரா விதானத்துல பேசினாரே தெரியல. ஏன்னா ஒரு அமைச்சர் நான் தான் சாட்சி, அப்ப அமைச்சரை கூட்டமே நடக்கலங்கிறாங்க. சீஃப் செக்ரட்டரி லெட்டர்ல இருக்கு, செப்டம்பர் 10 அக்டோபர் 10 அங்க கேபினெட் கூட்டம் நடந்துச்சு. அது மாதிரி அவர் பேசுறது எல்லாரும் மிரட்டுற மாதிரி பேசுறாரு. ஹெல்த் செக்ரட்டரி ஒரு கவர்மெண்ட் அமைச்சர், அவர் வந்து அவருக்கு தெரிஞ்ச உண்மைங்கிறத சொல்றாரு. அது மாதிரி இன்னொரு அமைச்சர் நம்ம அண்ணன் டெய்லி உங்க முன்னாடி 10 மணிக்கு காலம் பேர வந்து தினம் ஒரு திருக்குறள் சொல்ற, அவர் சொன்னாரு கேட்க வேண்டாம் விசாரிக்க வேண்டிய விதத்துல விசாரிச்சா விசாரிக்க வேண்டிய விஷயத்துல விசாரிக்க வேண்டிய போட வேண்டிய காலம் வரும்போது அப்ப இந்த தம்பி பாப்பா கதையில இருந்து எல்லா கதையும் வெளியில வரும். அவருக்கு திமுக தலைவருக்கு இந்த மாதிரி நேரத்துல வந்து தேர்தல் வந்தாங்க, யார்கடைய தேர்தல் போய் பாருங்க, திடீர்னு நாங்க வந்து அம்மாவுடைய மரணத்தை பத்தி மர்மம் இருக்குன்னு பேசிட்டாரு. இப்பயும் அந்த மாதிரி நல்ல சிபிஐ கறி வேணுங்கிறாரு. நம்ம தான் முன்னாடியே சொன்னேன், அம்மா இப்ப என்ன ஒரு ஸ்டேஜ் வந்திருக்கு. அம்மா வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வர்றப்ப உயிரோட இருந்தாங்க, ஹாஸ்பிட்டல்ல 70 நாள் ட்ரீட்மெண்ட்ல இருந்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் இப்ப எல்லாம் இந்த ஆறுமசாமி கமிஷன் அமைக்கப்பட்டது மூலம் எல்லாம் வெளிப்பட்டுருக்கு. இப்ப கடைசியா எங்க வந்து நிக்குது, அம்மாவுக்கு ஆஞ்சியோகிராம் பண்ணிக்கலாமா ஆஞ்சியோகிராம் பண்ணிடலாமான்னு வேணும் இப்போ டாக்டர் கேட்டுட்டு இருக்காங்க. இதுலேயே உண்மை தெரியுது, அம்மா வந்து 70 நாளா 75 நாளா உயிரோடு இருந்தா கார்டியாக் அரெஸ்ட்ல இருந்தாங்கன்னு தான் டாக்டர் சொல்றதெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஆனால் இவங்க வந்து இப்போ என்ன சொன்னாரு, மருத்துவத்தில் மர்மம்னா 75 நாள் ஹாஸ்பிட்டலில் இருந்தப்போ ஹாஸ்பிட்டலுக்கு தானே அதுக்கு தான் கரெக்டாக பதில் சொல்கிறாங்களே. ஏதாவது சிவி ஏதாவது வச்சு திருவாரூர்லனாலும் ஜெயிக்கலாமா, ஆர்கே நகர் மாதிரி டெபாசிட் போயிடக்கூடாங்கிற பயத்தில் இவங்க ஏதாவது அம்மாவுடைய மரணத்தை வச்சு அரசியல் பண்ணுறாங்களே தவிர மக்களுக்கு இவங்கெல்லாம் அழுத்து விட்ட பொய் மூட்டையெல்லாம் போய் அம்மா வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து சேர்றப்ப நல்லா தான் இருந்திருக்காங்க. அம்மாவுக்கு உடல்நல பாதிப்பு இயற்கையாக அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கு. அது மாதிரி அவங்க 70 நாளில் அவங்க இருந்து தான் அங்கே வந்து காடையக்கரத்தில் இறந்துருக்காங்கன்னா எல்லா டாக்டரோட சேர் பண்ணி சொல்லுது. பெரிய எய்ம்ஸ் டாக்டர்ஸும் அதான் சொல்கிறாங்க, ஃபாரின் டாக்டர்ஸும் அதான் சொல்கிறாங்க, அப்போலோ டாக்டர்ஸும் அதான் சொல்கிறாங்க. ஹெல்த் செக்ரட்டரியுமே அதை வந்து இது பண்ணுறாரு, இதை வந்து அம்மா வாங்கிட்டு போயிட்டு வந்துருக்கலாம் வாங்கிட்டு போயிட்டு தான் இப்போ வந்து இது பண்ணுறாங்க. இது எல்லாமே அம்மாவுடைய மரணத்தை வச்சு இந்த பன்னீர்செல்வம் செய்த தவறுனால நீங்கள் எதிர்கட்சியெல்லாம் அரசியல் பண்ணுகின்ற ஒரு கேவலமான நிலை இன்றைக்கு உள்ள சார். உங்கள் அம்மா வேட்பாளர் எப்போ சார் அறிவிக்கலாம்? அநேகமாக 4ஆம் தேதி அறிவிக்கும். ஓகே, தேங்க்யூ சார். மேம்படுத்தவும் நீர் சேமிப்பு திறனை மேம்படுத்தவும் பல்வேறு நடவடிக்கைகள் இந்த அரசு எடுத்து வருகிறது. தமிழ்நாடு பாசன வேளாண்மை நவீனப்படுத்தும் திட்டத்துக்கு 2962 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஏற்கனவே அறிமுகப்படுத்தப்பட்டு செயலாக்கத்தில் உள்ளதுங்கிறாங்க. போன வருஷமும் நான் இதே மாதிரி இந்த இடத்துல சொன்னேன், எல்லாமே ஞாபகம் இருக்குது. கடமுறை பகுதியிலெல்லாம் போன ஜனவரியிலே தண்ணீர் இல்லாமல் விவசாயம் பாதிக்கப்பட்டுருக்கு. அதுக்கப்புறம் இவங்க தான் குடிமராமத்து பண்ணாங்க, தூர்வாரணுன்னாங்க, ஆறுகளை தூர்வாரணும், ஏரிகளை குளங்களைன்னு நிதி அதுக்கெல்லாம் ஒதுக்கப்பட்டிருக்கு, அதெல்லாம் வேலையெல்லாம் நடந்துகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இந்த கர்நாடகாவில் பருவகாலத்தில் மழை பெய்தப்ப 4 முறைன்னு நினைக்கிறேன் மேட்டூர் டேம் ஃபுல்லாகி திறந்து விட்டு எல்லா தண்ணியும் வேஸ்டாகாமல் கடலில் போய் சேர்ந்துருக்கு. இதில் எல்லாம் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு இந்த அரசாங்கத்தோட செயல்பாடு இருக்குங்கிறத உங்கள் பார்வைக்கே விட்டுடுறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு இது ஒரு சடங்காக 1 மணி நேரம் இல்லை 2 மணி நேரம் சட்டமன்றத்தில் நாங்கள்லாம் உட்கார்ந்துருந்தோம். ஏன்னா தமிழ்நாட்டு மக்களுக்காக ஏதாவது நலத்திட்டங்கள் அறிவிச்சிருப்பாங்க, இதை செய்ய போகிறோம் அதை செய்ய போகிறோம்னு. இப்போ பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்கு இவங்க வந்து குடிமராமத்துக்கெல்லாம் பணம் ஒதுக்கிருக்கோன்னு சொல்லியிருக்காங்க, அதெல்லாம் செஞ்சிகிட்டு இருக்கோன்னே சொல்கிறாங்க. 2962 கோடி இது வரைக்கும் அதில் என்ன செலவிடப்பட்டிருக்கு அப்படின்னா, டெல்டா பகுதிகளெல்லாம் விவசாயம் பாதிச்சிருக்காரு, தண்ணீர்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும், கடற்படை பகுதி வரைக்கும் தண்ணீர் இல்லாமல் பயிரெலாம் கருவிச்சு. நான் இந்த செப்டம்பர் மாதம் அங்கே 41 டிஸ்ட்ரிக்ட்லாம் டூர் போனவங்கள அதே பிரச்சனை இருந்துச்சு. இப்போ கஜா புயல் பாதிப்பில்
இந்த அரசாங்கம் சிறப்பாக செயல்பட்டதாக பாராட்டுறாங்க. ஆனால் உங்களுக்கு தெரியும் எவ்வளோ சிறப்பாக அங்கே செயல்பட்டாங்க, நீங்களே சாட்சி எங்கள் அமைச்சர்கள்லாம் என்ன படாத பாடுபட்டாங்க. அது மாதிரி வந்து மக்களை 4.5 லட்சம் பேரை நாங்கள் பாதுகாப்பாக தங்க வச்சு புயல் தொடர்ந்து நாங்கள் அவங்களுக்கு பாதுகாப்போடு எல்லா நிவாரணமும் கொடுத்தாங்க. எல்லாம் ரோட்டில் நின்று மக்கள் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல், குடிக்க தண்ணிக்கு வழி இல்லாமல், மாற்று உடை இல்லாமல் கஷ்டப்பட்டது தெரியும். ஒரு 15 நாள் அவங்கெல்லாம் ரோட்டில் நின்றுட்டு இருந்தாங்க. இதுக்கெல்லாம் அமைச்சர்களாக இருக்கட்டும் சரி, முதலமைச்சர், துணை முதலமைச்சர், யாருமே உள்ளார போக முடியாத நிலை, இது வரைக்கும் நம்ம கேள்விப்படாத ஒரு நிலை இந்த ஆட்சியாளர் வந்து இருந்துச்சு. அப்படி இருக்கிறப்ப இந்த ஆட்சி சிறப்பாக நடைபெற்ற மாதிரி இதில் சொல்லியிருக்கிறது உள்ளி. இது நம்மளுடைய டைம் வேஸ்ட் தான், வேற ஒன்றும் இல்லை. ஸ்டெர்லைட் ஆலையை மூடணும்ட்டு இந்த இது அவையிலேயே இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு திட்டம் எவ்வளவு படிச்சுட்டு வேலை வாய்ப்பு இல்லாம இருக்காங்க. அது மாதிரி நீங்க சொன்ன மாதிரியே தொழில் முனைவோருக்குலாம் அதை செய்ய போறாங்க, செய்ய போற சொல்றாங்க, எதையும் செஞ்சுட்டு இருக்கிறதா தெரியல. ஏதோ குளோபல் உறுப்பினர்கள் சும்மா ஒரு சம்பிரதாயமான ஒரு நடவடிக்கை தான். நீங்க சொன்ன மாதிரியே, சரியா சொன்ன மாதிரி பட்ஜெட்டுக்கான இதுல வந்து அதை சொல்ல போயிடலாம், செய்ய போறேன்னு சொல்லுவாங்க. ஆனால் எதுவுமே இல்லாத ஒரு ஃப்ளாப் மூவிக்கு முன்னாடி ஒரு ட்ரெய்லர் வரும் பாருங்க, அது மாதிரி சொன்னா அரசியல் பேசுறீங்க, பணத்தை கொடுத்து மக்களை வந்து விலைக்கு வாங்கிடலாம்னு நினைக்கிறாங்க. அது புரியாது. திருவாரூர் மாவட்டம் தவிர மற்ற மாவட்டத்திலாம் கொடுக்க போறாங்க. இந்த மாதிரி அவங்களுக்கு 1000 ரூபா வந்து கொடுக்கறதுங்கிறது அவங்களுக்கு எந்த தூரத்தில் பயனாகும் சார்? ஒன்றும் ஒரு குடும்ப ரேஷன் அட்டைக்கு இன்னைக்கு விலைவாசி வேணும். அதெல்லாம் இவங்க சொல்றது எல்லாமே, இவங்க சொல்லப்பட்டது எதுவுமே வானத்துக்கும் பூமிக்கும் உள்ள இடைவெளியெல்லாம் யதார்த்தத்துக்கும் சார். தேர்தலுக்காக தான் இந்த நிதி கொடுக்கப்படுதான் பாக்குறீங்க சார்? 1000 ரூபான்றது இடைத்தேர்தல், 20 தொகுதியில் இடைத்தேர்தல் நடக்கும். இடைத்தேர்தல் இப்போ எங்க ஒரு தொகுதி தானே வந்திருக்கு, மற்ற 18 தொகுதியில் எப்படி வரும்? நாங்களாம் கூட நிறைய டிவியில எல்லாம் டிபேட் தான் பார்க்கிறேன். 18 தொகுதிக்கு தேர்தல் 19 வரணுங்கிறாங்க. திருப்பூரம் கூட்டம் திமுக வேட்பாளராக இருந்த சரவணனே ஒரு கேஸ் போட்டு வரவிடாமல் பண்ணியிருக்காரு, அவங்க விட்ரா பண்ணால் நடக்கும். இல்லை இந்த 18 தொகுதியில் நான் எங்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் ஜனவரி 25 வரைக்கும் தேதி இருக்கு அவங்களுக்கு அப்பீல் போவேன். அதுக்கு முன்னாடி இப்படி வரும் ஒரே வாய்ப்பு உள்ளது திருவாரூர் தான். அது கூட இப்போ நான் கேள்விப்பட்டேன், யாரோ சுப்ரீம் கோர்ட்டில் போய் ஏதோ ஃபைல் பண்ணியிருக்காங்க, அது கபில் சிபாலை வச்சு ஃபைல் பண்ணியிருக்காங்கன்னா அது யாரும் பின்னாடி இருக்க முடியும், ஒரு தனிநபர் பண்ணியிருக்க முடியாது. ஏன்னா தேர்தல் வேணாம்னு நினைக்கிறவங்க, தேர்தலை கண்டு பயப்படுறவங்க இதை செஞ்சிட்டு இருக்காங்க. சார், சமூக நலத்துறை நடத்தின ஒரு ஆய்வுல 25 மாணவர்களுக்கு கம்மியா இருக்கக்கூடிய கவர்மெண்ட் லிஸ்ட் வந்துருக்கு. அதுல வந்து நிறைய ஸ்கூல்ஸ் இல்ல டிஸ்ட்ரிக்ட் பாத்தீங்கன்னா நம்பர் 1ல வந்து சேலம் இருக்கு. ஆமா, வந்து பள்ளிக்கல்வித்துறை சிறப்பா செயல்படுறதுன்னு அமைச்சர் சொல்றதா தெரிவிச்சிருக்காங்க. ஆனா இந்த டேட்டா வந்து 20 வாய்ப்பு இருக்கு, அதெல்லாம் முடியலன்னு பாத்துட்டு இருக்காங்க. அன்னைக்கு சொன்னாங்க, அன்னைக்கு அதான் நீங்க இதே கல்வி கேட்டீங்க. அன்னைக்கு வந்துருக்கு அது சத்துறவு கூடங்கள் எல்லாம் மூட போறோம். அது அனைவரும் ஒரு வருஷத்துலேயே நான் கூட அதுக்காக அரசாங்கம் செய்யக்கூடாதுன்னு இருக்கு. அதனால நான் பண்ணுறேன். அப்புறம் வந்து அன்னைக்கு இளநிலை ஆசிரியர்கள்லாம் டிபியில் உணவுறதிருக்கிறப்ப அமைச்சர் அதை செஞ்சிருவேன் அதை செஞ்சிருவாருங்கிறாங்க. எந்த உரிமை கொடுக்கலன்னு பாவம் அவங்கெல்லாம் கஷ்டப்படுற நிலைமை தான் இருக்கு. எல்லாரும் அது எல்லா தரப்பினரும் ஏமாற்றப்படுகின்ற ஒரு ஆட்சி தான் இங்கே நடக்குது. இதில் வந்து இது மக்களே தான் தேர்தல் வந்து தெரிஞ்சிருமே, அதுதான் இந்த பை எலெக்ஷன் வரணும்னு நான் சொல்கிறேன். பை எலெக்ஷன் வந்தால் யார் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். சார், நீங்கள் திருவாரூர் எப்போ சார் போகணும் அப்படின்னு நான் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கேன். நீங்கள் திருவாரூர் நீங்கள் எப்போ போவீங்க? தேர்தல் நடந்தால் அது இப்போ வந்து ஏதோ சுப்ரீம் கோர்ட்லாம் போகிறாங்க, எனக்கு தெரிஞ்ச தேர்தல் நடக்கும் தான் நினைக்கிறேன். நிச்சயம் அம்மா மக்கள் முன்னேற்றம் மாபெரும் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவோம். இதில் வந்து எந்த வித மாற்று கருத்தில் அன்னையிலேருந்து சொன்னேன், இதை வந்து அங்கே தேர்தல் அதில் நடக்கணும். வேட்பாளர்கள் சட்டக்கட்டாக முடியும் போட்டிருக்கேன்.
சார், ஸ்டெர்லைட் ஆலை மூடணுன்ட்டு இந்த சட்டமன்ற கூட்டம் நடக்கும் போதே தீர்மானம் நிறைவேற்றணும் கோரிக்கை கோரிக்கை வைக்கிறீங்களான்னு கேட்கிறேன் சார். ஏன்னா அரசியல் கட்சிகள் தொடர்ந்து அதை வைக்கிறாங்க. இவங்க வந்து தேசிய பசுமை தீர்ப்பாயம் போய் சொன்னோம். இவங்க வந்து அப்பிலிருந்து முதலமைச்சர் போய் பார்த்தீங்கன்னா அசம்பிளியே சரி மேடையிலே சரி குரலை உயர்த்தி பேசினார்னால அவரு உண்மையை சொல்லலை, சமாளிக்கிறாருன்னு அர்த்தம். முன்னபடிதான் அவர் கேபினெட்டில் முடிவு எடுத்துட்டோம். அது வந்து ஸ்டெர்லைட் ஆலை மேல்முறையீடு போனாலும் கோர்ட்டுக்கு போனாலும் நிற்காதுன்னு எல்லாருமே சொன்னோம். தமிழ்நாட்டுக்கு தாமிர ஆலையே வேண்டாம் அப்படிங்கிற ஒரு கொள்கை முடிவு எடுத்து இவங்க மத்திய அரசுக்கு பண்ணி இவங்க தான் மத்திய அரசாங்கத்துக்கு ரொம்ப வேண்டியவங்களா இருக்காங்களே. வார வாரம் நாலு மந்திரி பிளைட்ல பறந்துட்டு இருக்காங்களே, இதெல்லாம் ஒண்ணுமே பெற முடியல இவங்களால. அவங்க சொல்றத ஒண்ணு கேட்டுட்டு சேவகம் பண்ற சேவகர்களா தான் இவங்க இருக்காங்களே. இவங்க கேட்கறது ஏதோ முதலாளிகிட்ட இருந்து நடக்கலைங்கிறது நல்லா தெரியுது. முதலாளி போடுற ஆர்டர செய்யற அடிமைகளாக தான் இவங்க இருக்காங்கன்னு தெரியுது. இவங்க போய் என்ன பண்ணிட முடியும்? ஆட்சி இருந்தால் போதும். இப்போ இந்த எம்எல்ஏக்களுக்கு எலெக்ஷன் வந்தால் இப்போ பழனிசாமி பன்னீர்செல்வம் தலைமையில் பெரிய அமோக வெற்றி பெற முடியாதுங்கிறது, வெற்றியை பெற முடியாதுங்கிறது தெரியும். காசு பணம் கொடுத்து மக்கள் ஓட்டு போட தயாராக இல்லைங்கிறது தெரியும். அவ்வளோ எதிர்ப்பு இருக்குது மக்கள் மத்தியில். அதனால் இருக்கிற வரைக்கும் எம்எல்ஏ பதவியிலையும் மந்திரி பதவியும் இருக்கலாம்னு ஒரு குரூப் நினைக்கிறதுனால இந்த ஆட்சியோட நாட்கள் என்ன முடியுது சார். துவக்க உரையில வந்து சொல்லியிருக்கிறாரு எல்லாம் சிம்பிளா இருக்கணும், அப்பதான் ஊழலை ஒழிக்க முடியும் சொல்லியிருக்கிறாரு. சட்டப்பேரவைக்குள்ள இந்த கருத்தை சொல்லியிருக்கிறாரு. நீங்க எப்படி பாக்குறீங்க? யாருக்கான ஆளுநர் வயசுல பெரியவர் அவர் சொல்ற